கடன் மனைவிக்கு பணி செய்து கிடப்பது. பக்தருக்கு நீண்ட விளக்கம் அளித்த மகா பெரியவா அவர்கள், மகா பெரியவாளை சந்திக்க வந்த அன்பர் ஒருவர், எனது மனைவிக்கு அடிக்கடி உடல் நலம் இல்லாமல் போகிறது, தலைவலி என்று படுத்துக் கொள்கிறாள், வீட்டில் வேலைகள் செய்வதில்லை, குழந்தைகளையும் கவனிப்பதில்லை என்று நீண்ட புகார் பெட்டியில் வாசித்தார். பொறுமையாக கேட்ட மகா பெரியவா அவர்கள், இதையே உனது நண்பர்களிடம் கூறிப்பார், உனது சம்சாரத்தை டைவர்ஸ் பண்ணு என்பார்கள், உனது உறவினர்களிடம் கேட்டுப்பார், அவள் கிடக்கிறாள் கலிசடை, பிறந்தகத்துக்கு அனுப்பிவிட்டு வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொள் என்பார்கள், ஜோசியரிடம் சென்று கேட்டுப்பார், ராகு திசை கேது திசை சரியில்லை, ஆகவே பரிகாரம் செய்ய வேண்டும் என்பார், உனது பாட்டியிடம் சென்று கேட்டுப்பார், செய்வினை தோஷம் பில்லி சூனியம் ஏவல் இருக்கிறது, ஆகவே நல்ல மந்திரவாதியை சென்று பார்த்துக்கொள் என்று பாட்டி கூறுவாள், டாக்டரிடம் சென்றால் எக்ஸ்ரே இசிசி என்று ஒரு நிறைய மருந்துகளை எழுதி கொடுப்பார்கள். சரி, என்னிடம் வந்தாய், இப்போதும் கூட எனது மனைவிக்கு உடம்புக்கு குணமாக வேண்டும் என்று சொல்லவில்லை, அவளை அடித்து விரட்டுவதற்குத்தான் தயாராக வந்தாய் என்று மகா பெரியவா கூறிய போது அந்த அன்பர் தலையை குனிந்து தரையை பார்த்து கொண்டே நின்றார். உடம்பில் உள்ள உறுப்புகளை மட்டும் எக்ஸ்ரே எடுக்க முடியும், மனதில் ஓடிய எண்ணங்களை கூடவா கூற முடியும் என்று அந்த அன்பர் சிந்தித்துக் கொண்டிருக்கும் போதே மகா பெரியவா அவர்கள், மனைவி என்பவள் உனது சுகதுக்கங்களில் கலந்து கொண்ட ஒரு ஜீவன், இத்தனை வருடம் உன்னுடன் குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறாள், அவளுக்கு உடம்புக்கு சரியில்லை என்ற போது அவளை கண்ணுங்கருத்துமாக காப்பாற்ற வேண்டியது உனது கடமை, உனது நெஞ்சில் ஈரம் இல்லை, ஆகவே இனிமேல் தரிசனத்துக்கு வர வேண்டாம் என்று கடுமையாக சாடினார் அந்த அன்பர். எனது தர்ம பத்தினியை இனிமேல் நன்றாக கவனித்துக் கொள்கிறேன், தரிசனத்துக்கு வர வேண்டாம் என்று மட்டும் நீங்கள் கடுமையாக தண்டனை தர வேண்டாம் என்று கூறிய போது மனம் இழகிய மகா பெரியவா அவர்கள் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலைக்கு சென்று, நீ 2-3 மாதங்கள் உனது மனைவிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தால் உனது மனைவி குணமாகி விடுவாள், சேமமாக இருங்கள் என்று கையை தூக்கி ஆசீர்வாதம் செய்து அனுக்கிரகம் செய்து வாழ்த்தி அனுப்பினார்கள். அதாவது மகா பெரியவா அவர்கள் எத்தனையோ குடும்பங்களை காப்பாற்றி இருக்கிறார்கள், மகானின் அருளுக்கு அவருடைய அன்பிற்கு கருணைக்கு அளவுகோல் உண்டா. அரகர சங்கர ஜெய ஜெய சங்கர ஜெய ஜெய சங்கர அரகர சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் குன்னு, வணக்கம்.